Welcome to Delicious Menu Channel. Video பார்க்குறவங்களுக்கு மறந்துடாம subscribe பண்ணுங்க, bell button press பண்ணுங்க, கண்டிப்பா like பண்ணுங்க and share பண்ணுங்க. Hi everyone. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா chicken spicy gravy, அதாவது காரக்கோழி பிரட்டல். இது ரொம்ப டேஸ்டி and சுலபமான டிஷ். யூசுவலா இது கல்யாணத்துல ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு. வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாமா? இப்ப நம்ம 1 tablespoon மஞ்சள் தூள் போடுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்றேன்னா crispy fried chicken coating mix. இது just chicken fry பண்றதுக்காகவே prepare பண்ணி வச்ச ரெடிமேட் ஆன மாவு இது. தேவையான அளவுக்கு நீங்க போட்டுருங்க. இப்போ இத நல்லா mix பண்ணி ஒரு 15 minutes நம்ம ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இத fry பண்ண போறோம். இதுக்கு நம்ம வேற எதுமே mix பண்ண தேவையில்லை. ஏனா அந்த மாவுலே உப்பு காரம் எல்லாமே mix பண்ணிருக்கனால நம்ம just இந்த 2 ingredients மட்டும் தான் நம்ம போட்டுறோம் ஊற வைக்கிறதுக்கு. அப்படி உங்களுக்கு இந்த மாவு இல்லனா பரவாயில்லை. நீங்க நார்மலாவே just அந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நீங்க பொரிக்கிறதுக்கான மாவு போட்டு நீங்க fry பண்ணலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நான் திருப்பி ஆட் பண்ணிக்கிறேன் மாவு பத்தலனால. Okay, mix பண்ணிட்ட பிறகு 15 minutes நம்ம ஊற வச்சிருவோம். Okay, meanwhile blend பண்ண போற ingredients பார்த்தறலாம். Okay friends, 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ நம்ம chicken fry பண்ணலாம். Okay, இப்போ இந்த மாதிரி golden brown color வந்தோனே நம்ம எடுத்துறலாம். சூடு பண்ணி வச்சிருக்கிற கடாயில இப்ப தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்குவோம். ஓகே இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, நட்சத்திரம், ஏலக்காய் நம்ம போட்டுக்குவோம். அடுத்து சோம்பு 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கத போட்டுருக்கேன். அடுத்து தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கங்க. இப்போ நான் லெமன் கிராஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வாசனைக்காக கொஞ்சம் நடுவில் இடிச்சுக்குங்க, அப்பதான் அந்த சாறு இறங்கும் உள்ள. இப்போ நான் blend பண்ணி வச்சிருக்கிற ingredients ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா நம்ம வதக்கி வச்சுக்குவோம் until அந்த வாசனை வர முட்டலாம். இப்போ நான் blend பண்ணி வச்சிருக்கிற சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் சொந்தமா மேட் பண்ணது, ஹோம்மேட். இந்த பேஸ்ட் நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இதுக்கு அப்புறம் நான் சில்லி பவுடர் போட போறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ தேவையான அளவுக்கு நீங்க சில்லி பவுடர் போட்டுக்கங்க. ஏனா இதுக்கு முன்ன நம்ம அந்த சில்லி பேஸ்ட் போட்டனால இப்போ ஒரு அளவுக்கு தான் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு ಜಾಸ್ತಿ காரம் வேணும்னா நீங்க ಜಾಸ್தி போட்டுக்கலாம், குறவா இருந்துச்சுனா நீங்க கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு டொமேட்டோ பூரி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கொரியண்டா பவுடர். ஓகே இப்போ இத நல்லா நம்ம கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம வதக்குவோம். அடுத்து நான் pandan leaf ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும் நம்மளோட ஃபுட்ல நம்ம ஆட் பண்ணோம்னா. தேவையான அளவுக்கு உப்பு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 ஸ்மால் சைஸ் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு நான் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். एक्चुअली இது நீங்க முதல்ல ஆட் பண்ணியிருக்கணும். நான் மறந்துட்டனால நான் இப்ப தான் ஆட் பண்ணியிருக்கேன். கிழங்கு நல்லா வேகற மட்டும் அது கொதிக்கணும். இப்போ நான் கொஞ்சோண்டு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா டேஸ்டியாவும் கொஞ்சம் புளிப்பாவும் இருக்கும் இனிப்பாவும் இருக்கும். அடுத்தது நான் வந்து சீசனிங் பெப்பர் பவுடர் போடுறேன். இது வந்து கொஞ்சம் சீசனிங்காக இருக்கும் அண்ட் கொஞ்சம் சீசனிங் பவுடர். தென் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கிழங்கு போட்டனால அந்த குழம்பு கொஞ்சம் சுண்டிடுச்சு. அடுத்தது தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர். இது வந்து பியூரான பெப்பர் பவுடர், ஹோம்மேடோட. மொதல் ஆட் பண்ணது வந்து வித் சீசனிங், ஆனால் இது வந்து சீசனிங் இல்லாமல் பியூரான பெப்பர் பவுடர். ஓகே, இப்போ நான் மறுபடியும் வந்து உப்பு நான் சேர்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மொதல். இப்போ நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட் போட போகிறோம், சிக்கன். நம்ம பொரிச்சு வச்ச அந்த சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கப்ப, நல்லா வாசனையாக இருக்குது. அந்த லெமன் கிராஸ் பண்டான் லீஃப்லாம் போட்டோன்னே அது தனியான ஒரு நறுமணம் வருது இப்போ நம்ம சிக்கனோட அந்த குழம்புக்கு. ஓகே, நீங்கள் இப்போ வந்து கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் கடைசி அந்த ஃபினிஷிங்க்கு, பட் நான் ஆட் பண்ணல, ஏன்னா நான் வந்து முதலே அந்த லெமன் கிராஸ் பண்டான் லீஃப் போட்டுட்டனால நான் கொத்தமல்லி ஆட் பண்ணல. இது முற்றிலும் உங்களோட ஆப்ஷன், நீங்கள் போடுறனா போடலாம். சிக்கன் ஸ்பைசி கிரேவி தயார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது பார்க்க, ரேடாக, அண்ட் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மறந்துடாமல் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு சொல்கிறதாக இருந்தால், ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய், மீண்டும் நான் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.